இலங்கையில் மனைவி மற்றும் பிள்ளைகள் ஐரோப்பிய நாடொன்றுக்கு அழைப்பதில் தவிக்கும் கணவன் மாறு. இத்தாலிய தூதுவராலயத்தில் இலங்கையர்கள் எதிர்கொண்டுள்ள அசௌகரியங்களை நிவர்த்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே வெளிவிவகார அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். தயாஸ்ரீ எம்பி தமது கேள்வியின் போது இத்தாலிய தூதுவர் ஆலயத்தில் இலங்கையர்கள் எதிர்கொண்டு வரும் அசௌகரியங்கள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் தமது அவதானத்தை செலுத்த வேண்டும். இலங்கையர்கள் இத்தாலிக்கு செல்லும் போது அவர்கள் தொடர்பில் எந்த பொறுப்பேற்பும் இத்தாலி தூதுவர் ஆலயத்தில் மேற்கொள்ளப்படுவதில்லை. அங்கு அவர்களது சேவையினை பெற்றுக்கொள்வதற்காக எமது நாட்டவர்கள் மாதக்கணக்கில் அலைந்து திரிய வேண்டியுள்ளது. ஒரு குடும்பத்தில் தகப்பன் இத்தாலியில் பிள்ளைகளும் மனைவியும் இலங்கையில் உள்ள நிலையில் அவர்களை இத்தாலிக்கு அழைத்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது அதற்காக பெருமளவு காலம் செலவாகின்றது. சில விடயங்கள் அந்த தூதரகத்தினால் நிராகரிக்கப்படும் போது அது தொடர்பில் காரணம் கேட்கும் போதும் அதற்கான பதிலும் அங்கிருந்து கிடைப்பதில்லை. இவ்வாறு இலங்கையர்கள் இத்தாலியில் எதிர்கொள்ள நேர்ந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் அந்த தூதரகத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வெளிவிவகார அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அதற்கு தொடர்ந்து பதிலளித்த வெளிவிவகார அமைச்சர் இத்தாலிக்கு செல்வோர் தொடர்பில் பெருமளவு முறைப்பாடுகள் உள்ளன. போலி ஆவணங்களை சமர்ப்பித்து இலங்கையர்கள் இத்தாலி செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்தாலியில் உள்ள இலங்கை தூதுவர் ஆலயத்தில் அது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் செல்லுபடி தன்மை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொதுவாகவே போலி முகவர்களால் இது பெரும் வர்த்தகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதனை முற்றாக நிறுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதற்காக மேற்கொள்ள வேண்டிய அத்தனை செயற்பாடுகளையும் நாம் முன்னெடுப்போம். எமது வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் அது தொடர்பில் கவனம் செலுத்தி அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றார். அதற்கிணங்க கடந்த வாரம் முதல் தடவையாக எமது ஆவணங்கள் பரீட்சைகள் திணைக்களத்துக்கு எடுத்துச் செல்லும் நடவடிக்கைகளுக்கு பதிலாக அதனை இணையவழி முறைமையில் மேற்கொள்வதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அங்கு செல்லாமல் இணையவழி மூலமாகவே அதை சான்றுபடுத்திக் கொள்ளக்கூடிய வசதி இதன் மூலம் ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று நாம் இணையவழி விண்ணப்ப முறைமையொன்றினையும் ஆரம்பித்துள்ளோம். அது நடைமுறைப்படுத்தப்படும் போது முன்னர் போன்று ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து காத்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சம்பந்தப்பட்டவர்கள் இணையவழி விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான காலம் அவர்களுக்கு வழங்கப்படும். 3 தினங்களில் அவர்களுக்கு பதில் அனுப்பப்படும். இத்தாலியை பொறுத்தவரை எமக்கு மாத்திரம் ஒரு பிரச்சனை உள்ளது. 1 நாளில் அவர்கள் 40 அனுமதிகளையே வழங்குகின்றனர். எனினும் நாம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி தற்போது 140 அனுமதிகள் கிடைக்கின்றன. எனினும் ஆயிரக்கணக்கானோர் 1 நாளில் தமக்கான அனுமதியினை எதிர்பார்க்கின்றனர். அது முடியாத காரியமாக உள்ளது. எனினும் அந்த முறைமையினை விரைவுபடுத்துவதற்காக அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அது தொடர்பில் நாம் கவனம் செலுத்துவோம் என்றும் அலிசப்ரி தெரிவித்துள்ளார்.